அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்னல் கமிஷன் என்ன, எக்ஸ்டர்னல் கமிஷன் என்ன, இதுக்குள்ள வேறுபாடு பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக வந்து இன்ஜின் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து அந்த இன்ஜினில் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்ற வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்குள்ள நடக்கிற கம்பஷனை வந்து இன்டர்னல் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் கம்பஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினு வெளியே நடக்கிற கம்பஷனை வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டுக்குள்ள வேறுபாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இன்டர்னல் பற்றி பார்த்தோம். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் மற்றும் பைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான். பெரும்பாலும் நம்ம வாகனங்களை பயன்படுத்துறது எல்லாமே வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான். இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்துக்கலாம். இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து நாலு ஸ்ட்ரோக் இருக்கும். என்னென்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டேக், கம்ப்ரஷன், கம்பஷன், எக்ஸாஸ்ட், இது நாலு ஸ்ட்ரோக் இருக்கும். இந்த நாலு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்ட் வந்து சுற்றிவிடுவோம். அதை வந்து கிக் ஸ்டார்டர் மூலியமாகவோ இல்லை வந்து செல்ஃப் ஸ்டார்டர் மூலியமாக வந்து எப்படியா வந்து சுற்றி விடுவோம். அப்படி சுற்றி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிஸ்டன் வந்து ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி நகரும். அப்படி கீழ் நோக்கி நகரும்போது என்னாகும், சக்ஷன் மூலியமாக வந்து இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகி இன்லெட் வால்வில் வந்து ஏர் ஃபில் மிக்சர் வந்து உள்ளே வரும். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் மூலியமாக வந்து அந்த பிஸ்டன் வந்து மேல் நோக்கி நகரும்போது வந்து அந்த உள்ளே வந்து ஏர் ஃபில் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஏர் ஃபில் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக ஸ்பார்க் ஹிட் ஆகி அந்த பிஸ்டனை வந்து கீழ் நோக்கி தள்ளும். அப்படி கீழ் நோக்கி தள்ளும்போது வந்து அந்த மூணாவது ஸ்ட்ரோக் நடக்கும், அதான் வந்து கம்பஷன் ஸ்ட்ரோக். அந்த ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக வந்து கம்பஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து கம்பஷன் ஸ்ட்ரோக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பிஸ்டன் வந்து மேல் நோக்கி நகரும் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் மூலியமாக. அப்போ வந்து உள்ளே எரிஞ்சிருக்க ஏர் ஃபில் மிக்சர் வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியேறிடும். இப்படி தான் இன்ஜின்குள்ள சைக்கிளிக்காக வந்து இந்த நாலு ஸ்ட்ரோக்கும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து திரும்ப 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 இந்த நாலு ஸ்ட்ரோக் நடக்கும்போது ஒரு இன்ஜின் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஒர்க்கிங். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் மூணாவது ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் வந்து கம்பஷன் ஸ்ட்ரோக் வந்து ஒர்க் ஆகும். அதான் வந்து ரெண்டாவது ஸ்ட்ரோக் முடிஞ்சு மூணாவது ஸ்ட்ரோக்கில் ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து ஏர் ஃபில் மிக்சர் வந்து அந்த பேர்ன் ஆகும். அது எரிய ஆரம்பிக்கும் தான் வந்து கம்பஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். இது வந்து இன்ஜின்குள்ளே தான் நடக்கும். இப்படி நடக்கும்போது தான் இதை இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினா என்ன அப்படின்னா, இப்போது இந்த தெர்மல் பவர் பிளான்ட், அப்புறம் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீராவி இன்ஜின் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கலாம். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் பார்த்தோன்னா அந்த பாய்லருக்குள்ளே வந்து நிறைய வந்து டியூப்ஸ், வாட்டர் டியூப்ஸ் நிறைய இருக்கும். அந்த வாட்டர் டியூப்ஸில் வந்து வாட்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் ப்ராஸ் பண்ணி ஸ்டீமை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த பாய்லருக்குள்ள வந்து நிறைய வந்து கோலை போட்டு அது எரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எரிக்க ஆரம்பித்து அந்த எரிக்கும் போது வந்து அந்த வாட்டர் டியூப்ஸ் மேலே வந்து அந்த நெருப்பு வந்து படும். அப்படி நெருப்பு படும்போது வந்து அந்த வாட்டர் டியூப்ஸில் போயிட்டுருக்க வாட்டர்லாம் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து வெளியே வரும். அப்படி வெளியே வர ஸ்டீமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து டர்பைன் இருக்கும் வெளியே, அந்த டர்பைனில் வந்து அந்த ஸ்டீமை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த டர்பைன் வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். அது சுத்த ஆரம்பிக்குது என்னன்னா, அந்த டர்பைனில் வந்து ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த டர்பைனோட சேர்த்து அந்த ஜென்ரேட்டர் சுத்தம், அந்த ஜென்ரேட்டர் மூலியமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா பாய்லரை வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. அந்த பாய்லரில் கோலை ஃபீட் பண்ணி அந்த கோலை வந்து பர்ன் பண்ணி அது மூலிமா அது வாட்டர் டியூப்ஸில் பாஸ் ஆகிற வாட்டரை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இப்போ எக்ஸ்டர்னலாக தான் வந்து ஒரு பவர் வருது, ஸ்டீமாக வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே வருது. அது மூலிமா வந்து ஒரு டர்பைனை சுத்த வச்சு அது டர்பைனில் கனெக்ட் பண்ணியிருக்க ஜென்ரேட்டர் மூலிமா பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதனால தான் வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்கிறாங்க. இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கும் எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்க்கலாம். இதே ஐசி இன்ஜின், அதாவது வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் பார்த்தோன்னா இன்ஜின்குள்ளே தான் வந்து எல்லா வேலையுமே நடக்கும். அதாவது வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து அந்த கம்பஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். அது மூலிமா வந்து பிஸ்டன் மூவ் ஆகி கிராஷ் ஷாஃப்ட் வந்து ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். அது மூலிமா வந்து ஃப்ளைவீல் வந்து ஃப்ளைவீலில் வந்து கிளச்சு அது மாதிரி வந்து நமக்கு வந்து வண்டியோட வீல் வரைக்கும் வந்து டிரைவ் வந்து வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா பாய்லரில் பார்க்கும்போது வந்து இன்ஜின் அப்படிங்கிறது வந்து இந்த டர்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டர்பைன் தான் வந்து இன்ஜின். ஆனால் வந்து அது கிடைக்கிற சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு கம்பஷன் நடந்து, அதாவது வந்து பாய்லரில் கோல் எரிஞ்சு அந்த ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி அந்த டர்பைன் மேலே வந்து படுது. அப்படி படும்போது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வந்து ஒரு இன்ஜினை வந்து ஒர்க் பண்ண வைக்கிது அப்படின்றனால தான் வந்து இதை எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா என்ன, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல தகவல்கள் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.